சிந்தையிடையற அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தம் மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய கண்ட கௌணியர்கன்றும் கருத்தில் பருவமை காதல் தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று தொழுதே அண்டரும் போற்று அணைந்து அங்கு அரசும் எதிர்வந்து இறைஞ்சு மண்டிய ஆர்வம் பெருக மதுரமொழி அருள் செய்தார். உபநயன சடங்கு முடிந்து ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில் தங்கியிருக்கும் பொழுது தில்லை மந்தருடைய திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தரை இறைவன் ஆட்கொண்டருடைய அற்புத நிகழ்ச்சியை கேள்வியேற்று அவரை காணும் பெரு வேட்கையோடு சீர்காழிப்பதுக்கு எழுந்தொழினார். கல்லை புனையாக கொண்டு கடலடைக்கரையேறிய நாவுக்கரசர் பெருமைகளை கேட்டறிந்த ஞானசம்பந்தர் அவர் தன்னை காண வருகிறார் என்பதை அறிந்து பல்லக்கில் ஏறி அன்பர்களோடு சென்று அவரை எதிர்கொண்டு அழைக்க வருகிறார். திருநாவுக்கரசர் வருவதாக சொன்னீர்களே, எங்கே இன்னும் காணவில்லை என்றதும் தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தேவரும் நெஞ்சும் அன்பு பாய்வது போல கண்ணீரும் கொண்டு முதியராய் வாக்கிசு பெருமான் அடியன் இங்கிருக்கிறேன் என்று பல்லக்கை சுமந்து வருபவர்கள் ஒருவராக காட்சியளிக்கிறார். கண்ணுற்ற ஞானசம்பந்தர் உடனே பல்லக்கை இறக்கச் சொல்லி இறங்கிய உடனே நாவுக்கரசர் சம்பந்தர் திருவடிகளிலே விழுகிறார். அதை தடுத்து திருநாவுக்கரசரை ஞானசம்பந்தர் வணங்கினார். நாவுக்கரசர் அவரை வணங்கி தன்னை வணங்கிய ஞானசம்பந்தரை தம் எழுதறிய மலர்க்கையால் எடுத்ததும் அப்பரே என ஆளுடை பிள்ளையார் அழைக்க அவரும் அடியேன் என மகிழ்ந்துரைத்தார். இவ்வாறு ஒருவரை ஒருவர் அடியார் வணங்குதல் அன்பினால் நிகழ்வதாகும். அப்பரே என பிள்ளையார் அழைத்ததால் ஆளுடைய அரசுக்கு அப்பர் என்று பெயர் வழங்கலாயிற்று. அச்சொல்லின் கண் உள்ள ஏகாரம் நீவில் தந்தை என்றோ அதிலின் அடிபணிதல் தகாது என்று கருத்து காட்டி நின்றது. அப்பர் என்ற சொல் ஐயர் தலைவர் தந்தை என்று பொருள் கொண்டது. அரசுகளும் அடியேன் எனில் அப்பனாம் தன்மையில் வைத்து நீர் அருளினாலும் நான் என்றும் உமது அடியவனே ஆகும், அதலின் அடிபணிதலே எனக்கு தகுதி என்பது குறித்து வந்துள்ளன. செய்வத்திறத்தால் கூறும் பணிவுக்கு நாயனாரே சிறந்த எடுத்துக்காட்டு. என்றும் பணியமாம் பெருமை என்றோ இருவரும் அளவலாவி மகிழ்ந்து திருத்தோணிபுரத்து திருக்கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள். தோணிபுரத்து பிரானாரை பாடும்படி அப்பரை பிள்ளையார் வேண்ட பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று என் பாதமெல்லாம் நாள் அஞ்சு புள்ளினம் ஏந்தினை என்பர் நளிர் மதியம் கால் கொண்டவன் கீசடை விரித்து ஆடும் கழுமலவர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ அம் தன் ஆழியகளிடமே படை ஆர்மழு ஒன்று பற்றிய கையன் பதிவினவில் கடை ஆறு கொடி நெடு மாடங்கள் ஓங்கும் கழுமலமாம் மடைவாய் குறுகு எனும் பாளை விரிதுறும் வண்டு இனங்கள் பெடைவாய் மது உண்டு பேராதி இருக்கும் திரும்பதியே என்று பாடி அருளினார். ஞானசம்பந்தர் அப்பரை தம் திருமாளிகைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் திரு அமுது கொண்டு அளவலாவி மகிழ்ந்தார்கள். சில நாட்கள் சீர்காழிப்பதியிலே தங்கி போற்றிய அப்பர் சோழ நாட்டு திருத்தலங்களை வணங்க புறப்பட்டார். ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே தங்கியிருக்கும் நாட்களில் மொழி மாற்று மாலை மாற்று முதலிய பல திருப்பதிகங்களை சித்திரக்கவிகளுக்குரிய இலக்கியங்களாக படைத்து காழி இறைவனை பாடி களிப்புற்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது துணைவியார் மதங்க சூடாமணியாரும் அப்பதிகங்களை யாழில் இணைத்து இசைத்து வாழ்ந்து வந்தார்கள். அம்மாலை மாற்று பதிகம் குறித்து அடுத்த பதிவில் பார்ப்போம். சம்பந்தர் வரலாற்றை அடுத்த பதிவிலே தொடருவோம். முருகாசரணம் குஹார்ப்பணமஸ்து. ஓம் நமோ நம சிவாய 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 Yeah.
அருமுக வன்னிகரான பிறவி யமராஜ வீஜும் அதுபை ஜெகர்ஜோதிநாத பெருமாளுக்கு அருகரோகர. இந்த பாடலில் 5, 6, 7 அடிகள் திருவிளையாடல் புராணத்தில் வலைவீசின வரலாற்றை குறிப்பிடுகிறது. சிவபெருமான் மறைப்பொருளை தேவியாருக்கு உபதேசித்த பொழுது தேவியார் கவனக்குறைவாயிருக்க, சிவபெருமான் நீ பராமுகமாயிருக்கின்றாய், மீன்பிடிக்கும் வலைஞருக்கு மகளாகுக என சபித்தார். தேவியார் அஞ்சி இறக்க, நீ வலைஞர் மகளாய் இருக்கும் பொழுது நாம் வந்து உன்னை மனம் புரிவோம் என்றனர். தேவி பாண்டி நாட்டில் கீழ்கடல் ஓரத்தில் புன்னை மர நிழலில் ஒரு குழந்தையாய் கிடந்து அழும்பொழுது அவ்வழியில் வந்த குழந்தை இல்லாத வலைஞர் அரசன் அந்த குழந்தையை ஆவலுடன் எடுத்து வளர்த்தான். தேவிக்கு உபதேசித்த பொழுது சிவபெருமானது உத்தரவு இன்றி விநாயகரையும் முருகவேளையும் உள்ளே விட்ட காரணத்தால் மீனாக சபிக்கப் பெற்ற நந்தி தேவர் கடலில் சுறா மீனாயினார். இந்த மீன் வலைஞர் அரசன் எவ்வளவோ முயன்றும் அவனது வலையிலே அகப்படாது இடர் பல செய்து வந்தது. இந்த மீனை வலையில் பிடிப்பவனுக்கு என் மகளை மனம் செய்விப்பேன் என்று வலைஞர் கோமான் பிரதிஜை செய்தனன். சிவபெருமான் ஒரு வலைஞனு போல வேடம் பூண்டு வந்து அந்த மீனை ஒரே வீச்சில் தன் வலையிலே சிக்க வைத்தார். அற்புதமடைந்த வலைஞர் கோமான் தான் கூறியவாறே தன் மகளை அந்த வலைஞனுக்கு மனம் புரிவித்தான். திருமணம் கோலம் கொண்ட இறைவனும் தேவியும் மறைந்து விண்ணில் விடைமேல் காட்சியளித்து வலைஞர் கோமானுக்கு நற்கதி அளித்தார் என்று திருவிளையாடல் புராணம். தமது தாய்க்கு உற்ற சாபத்தை கேட்டு விநாயகரும் முருகவேளும் மனம் பொறாது சிவபெருமானிடம் இருந்த புத்தகங்களை வாரி கடலில் இருந்தார்கள். விநாயகருக்கு விதிக்கும் சாபம் தமக்கே ஆகும் என அவரை விடுத்து முருகவேளை நீ வணிகர் வீட்டிலே ஊமைப்பிள்ளையாய் பிறக்க கடவாய் என சிவபெருமான் கட்டளையிட்டார். இந்த ஊமைப்பிள்ளையே ருத்ரஜன்மராவார். இங்கனம் தந்தி முன் அஞ்சாது ஆண்மையுடனும் அருள்குணத்துடனும் புத்தகங்களை வாரி முருகவேள் கடலில் எரிந்ததை குகனும் அருள் ஆண்மை கூற என்று அருணகிரியார் இந்த திருப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். வலை தேடியாக வந்த சிவபெருமானே அறுமுக வள்ளல். அவரே திருவாரூரில் வன்மீகநாதரின் திருப்பெயருடன் விளங்கும் சிவபெருமான். சூரனை அடக்க வேண்டி சிவனே அறுமுக வள்ளலாய் தோன்றினார். அஷபை என்பது அஜபா மந்திரம். தி ஹம்சா மந்த்ரா ஆஸ் இட் இஸ் அட்டர்ட் வித்தவுட் எஃபர்ட் பை அ யோகின் டியூரிங் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். அவன் நான் எனப்படும் சோகம் பாவனை என்பது ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றென பாவிக்கையாகும்.